கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலவேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாம் புத்தகம் 13:9. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் லோத்தோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை. தேவன் இருவரையும், ஆபிரகாமை தேவன் அழைத்தார், ஆபிரகாமும் லோத்து வருகிறான், இருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட தேவனுடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு மாத்திரமே இருந்தது. ஆபிரகாமை கொண்டு தேவன் பெரிய ஜாதி உருவாக்க வேண்டும், தேசங்களை கட்ட வேண்டும், பிரபுக்களையும் ராஜாக்களையும் தோன்ற வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆபிரகாமுடைய சந்ததியை தனக்கு பக்தி உள்ள ஒரு சந்ததியாய் தேவன் தெரிந்து கொள்ளும்படியாக ஆபிரகாமை மாத்திரம் தேவன் அழைத்திருந்தார். இப்பொழுது இருவரும் ஒருமித்து வந்திருந்தாலும் கூட தேவன் குறித்த இடம் வந்தபோது கர்த்தர் ஆபிரகாமையும் லோத்தையும் இரண்டாக பிரித்தார் என்று வேதம் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இப்போது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன? இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் லோத்தோடு பேசி விட்டு பிரிந்து போவதை பார்க்கிறோம். ஆபிரகாம் பிரிந்து போன பின்புதான் அவருடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்ததான ஆசீர்வாதங்கள், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தேவ திட்டம், தேவனுடைய சித்தமான அவருடைய வாழ்க்கை நிறைவேற்றிட்டு. இன்றைக்கும் இந்த காலவில் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சிலர் பிரிந்து போயிருக்கலாம். உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், நாம் நேசித்தவர்களாக இருக்கலாம், நம்மையோடு கூட பழகின அநேகர் நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம். ஒரு நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருந்தவர்கள் ஒரு நாம் இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை அது குறித்த கவலையோ துக்கமோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் வாழ்க்கையின் தெய்வம் திட்டம் நிறைவேறத்தக்கதாய் ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக திரும்ப உங்கள் வாழ்வை நன்மைக்கென்று கட்டத்தக்கதாய் தேவன் சில வழியிலே இப்படிப்பட்ட பிரிவுகளை ஏற்படுத்துகிறார். இந்த பிரிவு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் நன்மைகளை கொண்டு வரதுக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இயேசுவும் சீஷர்களும் 3.5 ஆண்டு காலங்கள் ஒன்றாக இருந்தார்கள். ஆனால் தேவ திட்டம் நிறைவேற வந்தபோது இயேசுவும் சீஷர்களும் தனியாக பிரிந்து போன கெட்சிமனை தோட்டத்துக்கு பின்பதாக பிரிந்து போகிறார்கள். சிலுவையில் இயேசு மாத்திரமே தொங்கினார். வேதம் அழகாய் சொல்லி அதனால் தேவ திட்டம் நிறைவேறி மனுக்குலத்தை மீட்கும்படி அவர் பாவத்துக்கு இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவில் நம்மை அப்படி அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.